நீங்கள் பார்க்குறது வந்து அக்ரூட் பருப்பு. இந்த அக்ரூட் பருப்பை எப்படி பால் செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அக்ரூட் பருப்பை வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த அளவு எடுத்து நம்ம நல்லா பவுடராக திரிச்சுக்கணும். திரிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மிக்சியில் எடுத்து நல்லா பவுடராக திரித்து வச்சுக்கிடணும். திரித்ததுக்கப்புறம் தான் நம்ம பால் செய்ய முடியும். அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நீங்கள் இந்த அரைச்ச அந்த அக்ரூட் பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கங்க. இந்த ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு 1.5 டம்ளர் பாலில் போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்து நல்லா அடுப்பில் வந்து லேஸ் தீயை வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஒரு 4-5 தடவை பொங்கணும். பொங்கி அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம்தான் வந்து மசாலா கொடுக்கணும். ஒரு 1/4 ஸ்பூனு அந்த மசாலா பாலுக்குண்டான அந்த மசாலா வந்து கொடுக்கணும். கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டிடணும். சீனி தேவையுள்ளவங்க எவ்வளோ நாளும் சீனி எடுத்துக்கோங்க, அந்த தேவைக்கு எடுத்துக்கோங்க. சுகர் பேஷண்ட்டுகளாக இருந்தாங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இந்த அக்ரூட்டு உடைய குணம் என்ன, இந்த பாலுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா நல்ல கொழுப்புகளை வந்து உற்பத்தி ஆகக்கூடியது, அதுக்கப்புறம் இருதய கமலத்தை வந்து சரி பண்ணக்கூடியது, இருதய நோயையும் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இதுக்கு இருக்குது. அது போக என்னென்னா தாதுவை வந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, நிறைய விந்து அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அது போக வந்து ஆண்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும், பெண்களுக்கு வந்து சுரோனிதத்தை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அதனால் வந்து இரு தரப்பார்களும் வந்து இந்த அக்ரூட் பாலை வந்து மசாலா பாலை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த மசாலா தயாரிக்கிறத பற்றிய செய்முறை விளக்கங்களை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.